வணக்கம் நண்பர்களே. செந்தில் பாலாஜியை ஓமந்தூரார் மருத்துவமனையில் இருந்து காவேரி மருத்துவமனைக்கு மாற்ற உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அமலாக்கத்துறை சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்த பிறகு ஆட்கொணர்வு மனுவை எப்படி தாக்கல் செய்ய முடியும் என்றும், ஆட்கொணர்வு மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்திருக்கக்கூடாது என்றும், ஆட்கொணர்வு மனு மீதான விசாரணை விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் தவறாக நடந்துள்ளது என வாதிட்டார். இதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த பின்பே தங்களால் ஆட்கொணர்வு மனுவில் ஒரு முடிவுக்கு வர முடியும், அமலாக்கத்துறை தங்கள் கருத்துக்களை உயர்நீதிமன்றத்தில் முன்வைக்கலாம் என்றனர். இரண்டாவதாக, அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியை ஓமந்தூரார் மருத்துவமனையிலிருந்து காவேரி மருத்துவமனைக்கு மாற்றிய உத்தரவுக்கு எதிராக வாதிட்டனர். இதற்கு நீதிபதிகள், மருத்துவர்கள் செந்தில் பாலாஜி உடல்நிலை விசாரணைக்கு தயார் என்று அறிக்கை வழங்கும் வரை அமலாக்கத்துறை காத்திருக்கலாம் என்றனர். இதற்கு அமலாக்கத்துறை, முந்தைய வழக்குகளின்படி முதல் 15 நாட்களுக்குள் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும், இதற்கு பிறகு காவல் கொடுக்கப்படாது என்றும், இதனால் மருத்துவமனையில் செந்தில் பாலாஜி உள்ள காலத்தை கணக்கில் கொள்ளக்கூடாது என்கின்றனர். இதற்கு நீதிபதிகள், வழக்கு உயர்நீதிமன்றத்தில் உள்ளதால் தங்களால் இப்போது இதில் தலையிட முடியாது என்கின்றனர். உயர்நீதிமன்றத்திலேயே இந்த கோரிக்கையை வைக்க சொல்கின்றனர். பதிலுக்கு அமலாக்கத்துறை, உயர்நீதிமன்றம் ஆட்கொணர்வு மனு விசாரணையை தள்ளி வைத்ததால் அமர்வு நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் தலையிட மறுத்தால் தாங்கள் என்ன செய்வது என்கின்றனர். மேலும், செந்தில் பாலாஜியின் ஆட்கொணர்வு மனுவை தள்ளி வைத்தது போல அனைவருக்கும் இது நடக்குமா என்று தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்துகின்றனர். இறுதியாக, செந்தில் பாலாஜி விவகாரம் தொடர்பான அமலாக்கத்துறையின் மேல்முறையீடு மனுக்கள் மீதான விசாரணையை ஜூலை 4 ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும், உச்சநீதிமன்றத்தில் உள்ள இந்த நிலுவை வழக்கை உயர்நீதிமன்றம் கருத்தில் கொள்ள வேண்டாம் என்று குறிப்பிட்டு வழக்கை ஒத்திவைக்கின்றனர். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற தினமே யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.